தமிழ் மக்களே, நம்ம இப்போ இங்கே இருக்கோம்னா ஒரு ஆசிரமத்தில் தான் இருக்கோம், முதியோர் ஆசிரமத்தில். ஸோ இங்கே ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து இந்த போர்ட் படித்து பார்த்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஆஃப்டர்நூன் மட்டும் போடுறது வந்து 2000, இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக போடணும்னா 3000 சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா நான் கீழே ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், அப்புறம் லொக்கேஷனும் அதில் தரேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இங்கே பண்ணலாம், அட்ரெஸும் நான் தரேன். ஓகே, இங்கே பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது இந்த ஆசிரமம். அண்ட் இங்கே வள்ளலாரோடையதும் இருக்குது, அவங்க அங்கே மெடிடேஷன் பண்ணுற ரூமும் இருக்குது, நிறையா மரம். பாலமரம் அந்த மாதிரி நிறைய செடியெல்லாம் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குல்ல. ஸோ பார்த்தீங்களா, நான் எதுக்குள்ளே நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க, நம்ம உள்ள இந்த தோட்டத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். நிறையா வாழை மரமாக இருக்குல்ல, அதுவும் அழகாக இருக்குது, ஒரு ஆர்ச் மாதிரி நம்மளுக்கு கவர் பண்ணியிருக்குல்ல, வித்தியாசமாக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த பூ வாழைப்பூ தானே, கரெக்ட். இதோ உள்ள இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னும் நாங்கள் முன்னாடியே நின்று எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோமா, நான் லேட் ஆகிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் இங்கே வரலாம் கண்டிப்பாக. ஸோ இது தாங்க அந்த வள்ளல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மெடிடேஷன் பண்ணுற இடம், அதுதாங்க இது. இங்கே வந்துட்டு மெடிடேஷன் வந்து பண்ணிவிட்டு இங்கே ஆரம்பிக்கிற மாதிரி அவங்க மெடிடேஷனுக்கு ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தந்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பாய் பாய், தேங்க்யூ. எக்ஸாக்ட் லொக்கேஷனும் கீழே கொடுத்துருக்கேன். Bye-bye.